சக்கராத் என்றால் என்ன சகோதரர்களே? இந்த சக்கராத்துடைய அறிவு முஸ்லீம்களுக்கு வருமாக இருந்தால் எந்த முஸ்லிமும் வீட்டில் முடங்கி இருக்க மாட்டார். சக்கராத் என்றால் என்ன? நாங்க பேசுறோம், இவர் சக்கராத் இருக்கிறார், இவர் சக்கராத் இருக்கிறார். சக்கராத் என்றால் என்ன? காய்ச்சல் என்றா தெரியும், நாக்கெல்லாம் கசக்கும், சாப்பிட இயலாது, காய்ச்சல், தலைவலியுடைய வருத்தம் தெரியும், காது வலியுடைய வருத்தம் தெரியும், பிரசவத்துடைய வருத்தம் தெரியும், சக்கராத்துடைய வருத்தம் ஏன் தெரியாது? சக்கராத்தை அனுபவித்த யாரும் திரும்பி வரவில்லை. சக்கராத்தை பற்றி சொல்வதற்கு, சக்கராத்தை பற்றி எழுதுவதற்கு யாருக்கெல்லாம் சக்கராத் வந்ததோ அவர்கள் அப்படியே சென்று விட்டார். அதனால் கிதாபுகளில் சக்கராத் என்றால் என்ன? சகோதரர்களே, சக்கராத் என்றால் போதை, ஒரு வகையான மயக்கம். இந்த சக்கராத் எங்கட அப்பாவுக்கும் வந்திருக்குது, உங்களோட எல்லாரும் அப்பாவும் அடைஞ்சிட்டாங்க, சிலவங்களோட உமா வாப்பா சக்கராத் அனுபவிச்சு போயிட்டாங்க. சக்கராத் என்பது லேசான ஒன்றல்ல. அண்மையில நம்மட ஊர்ல இருந்து ஒரு பொம்பளை கோல் எடுத்து சொன்னா, அதுல எந்த உமா சக்கராத்துல காணி காணி காணிந்தே மௌத்தா போயிட்டார். சக்கராத்துல காணி காணி காணிந்தே மௌத்தா போயிட்டா, என்ன செய்யலாம்? பெரிய கவலை கேட்டு என்ன செய்ய? சக்கராத்துல காணி 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 என்றார். அல்லாஹ்தான் பாதுகாப்பு. சகோதரர்களே, இந்த சக்கராத் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்தை பத்தி சொன்னாங்க. ஒரு வரை விளக்கிறோம். ஒரு உயிருள்ள ஆட்டை அதனுடைய தோலை உயிரோட உரிச்சா எப்படி வருத்தமாக இருக்குமோ அது போன்ற வருத்தம் சிலவங்க சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றார்கள், ஒரு தேசிக்கா மரம், முள்ளு மரம், அந்த முள்ளு மரத்துக்குள் ஒரு பொட்டின் புடவையை போட்டு அந்த புடவையை இழுத்தெடுத்தா எப்படி ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு முள்ளுகள்ல சிக்கிக் கொள்ளுமோ அது போன்றுதான் சக்கரார். ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரே அடியா 300 வாள்களால வெட்டினா எப்படி இருக்குமோ அப்படித்தான் சக்கரார். பலமாக ஆனா சகோதரர்களே, சக்கராத்துடைய வருத்தம் அல்லாஹ் குர்ஆனில் இந்த சக்கராத்தை வர்ணிக்கிறார். வஜாஅத் சக்ரதுல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. இந்த வருத்தம் வந்தா உன்னால தப்பே இல்லை. அது வரைக்கும் தான் முழு பெருமை, சொத்து செல்வம், நான் பெரியால், நான் அப்படியால், நான் இப்படியால், பாவம். இந்த வருத்தம் வந்தால் இந்த சக்கராத்துடைய வருத்தம் வந்தால் உன்னால தப்பே இல்லாத அல்லாஹ் சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பயம், இந்த அச்சம் எங்களுடைய எல்லோருடைய உள்ளத்திலேயும் இருக்கும். சக்கராத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய நபி, எவ்வளோ உயர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத் 3 நாள் நீடித்தது. 3 நாள் நபி அவர்கள் பாவித்த வார்த்தை தான் சக்கராத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரம் இருந்தது,
அந்த பாத்திரத்துக்குள் கையை நுழைவித்து லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸக்கரத். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது, மௌத்துக்கு போதை இருக்கிறது. இன்னலில் மௌத்தி லஸக்கரத், மௌத்துக்கு போதை இருக்கிறது, மௌத்துக்கு போதை இருக்கிறது. தெரியத்துக்குரிய சகோதரர்களே, என்ன போதை அது, என்ன போதை அது? அந்த சக்கராத்துடைய வருத்தம் சகோதரர்களே, உலமாக்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன் அடிக்கடி சொல்லுவார்கள் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளே சக்கராத்த வரணிக்கிற ஒரு ஆள் இல்லையா? சக்கராத்து இது புதுசாக இருக்கும் பேசும் பொழுது. சக்கராத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன் இப்ப சக்கராத்துக்கு வந்துட்டான் கடைசி நேரம். அவர் பிள்ளைகள் கேட்கிறாங்க, வாப்பா இப்ப நீங்க சொல்லுங்க சக்கராத் எப்படி இருக்கு? சொன்னாங்க, எனக்கு மேல பாரமான ஒன்றை வெச்சி என்ன ஊசியுடைய ஓட்டைக்குள் நுழையும்படி சொல்லப்படு, எனக்கு மூச்சடிக்க இயலாம இருக்கு. அந்த கஷ்டத்தை விளங்கப்படுத்தினுடைய சகோதரர்களே, இந்த சக்கராத்த உலகத்தில் உள்ள எல்லோரும் அனுபவிச்சுதான் ஆகும். உலமாக்களும் அனுபவிக்கத்தான் வேணும், பொதுமக்களும் அனுபவிக்கத்தான் வேணும். இந்த சக்கராத் எல்லாம் இந்த சக்கராத் சொல்லிட்டு வாரதல்ல, அறிவிச்சிட்டு வாரதல்ல இந்த சக்கராத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திடீரென்று வந்துடலா, திடீரென்று இந்த சக்கராத்துடைய நேரத்தை குர்ஆன் மூன்றாக பிரிக்கிறது. எத்தனை பேர் இதுவரைக்கும் மௌத்தானாங்களோ அவர்களுடைய சக்கராத் ஒன்று, மூன்று அடிப்படையில் நடந்திருக்கிறது. இது நல்லவர்களுடைய மோசமானவர்களுடைய நடுநிலத்தருடைய சக்கரா. அல்லாஹ் குர்ஆனில் சூரா வாக்கியாவில் சொல்கிறார், கல்லா இதா பலவதில் ஹுல்கூம் وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ فَلَوْلَا إِنْ كُنْتُمْ غَيْرَ مَدِينِينَ تَرْجِعُونَهَا إِنْ كُنْتُمْ مِنَ الصَّادِقِينَ. அல்லாஹ் சொல்றான், உங்களோட உயிர் தொண்டக்குழி எத்திட்டு. இப்ப அல்லாஹ் சொல்றான் சக்கராத்துங்கிறது என்ன, பெருவிரல் இருந்து உயிர் எடுத்து 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 வயிறு வழியாக வந்து இடுப்பு வழியாக வந்து கடைசியா தொண்டக்குழிய அடைஞ்சிச்சு. இப்பதான் சக்கராத். நாங்க சொல்ற வார்த்தை என்ன, தொண்டைக்கு கிடக்கு. இந்த டாக்டர் சொல்ற வார்த்தை தொண்டைக்கு கிடக்கு, தொண்டைக்கு கிடக்கல்ல சக்கராத். சிலர்கள் ஒரு மாசமா கிடப்பாங்க, அப்படியே ஒரு மாசம் சக்கராத், ஒரு மாசம் எல்லாமே உலகம் விளங்காது சக்கராத்ல இருந்தா. சக்கராத்ல இருக்கிறவங்களே கண் விளங்குதுதான், ஆனா உலகம் விளங்காது, அம்மா விளங்காது, வாப்பா விளங்காது, விளங்குறதெல்லாம் வேறு. ஏன் உலகம் தூக்கம் அதுல சொன்னாரே, அண்ணா சுனியாம், உலகத்தை எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம். எப்ப மவுத்து வருமோ அப்பதான் முழிக்கிறது, எப்ப மவுத்து வருமோ அப்பதான் முழி. என்னடா செய்யறது, ஒன்று செய்யல. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இடத்துக்கு உயிர் வந்தால் இதா பலகத்தில் ஹுல்கும்,
وَأَنْتُمْ حِينَ إِذٍ تَنْظُرُونَ. அல்லாஹ் சொன்னா நீங்க எல்லாம் பார்க்கறீங்க, சுத்தி நின்று தொண்டைக்கு தடைக்கு வா பார்த்து சக்கராத் இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. நாங்க தான் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறோம். ஏன் உயிர் எடுக்கணும்? நாங்க நெருக்கமாக இருக்கிறோம், உங்களுக்கு விளங்காது. இதெல்லாம் அல்லாஹ் சகோதரர்களே, உயிர் தொண்ட புலி எட்டினா மனிதண்ட சிந்தனை வேறு. அப்ப யோசிக்கிறது சொல்லணும், தக்கா கொடுக்கணும், சதக்கா கொடுக்கணும், பள்ளி கட்டி கொடுக்கணும். விடத்த வந்தது குறும் மாற சிந்தனை அந்த நேரம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அபத் மாலம் யுகர்ஹிர். ஒரு அடியானுடைய உயிர் இந்த இடத்துக்கு வந்தா தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு, உயிர் இந்த இடத்துக்கு வந்ததற்கு பிறகு தௌபா செய்யலார். ஃபிரௌன் தௌபா செய்தது உயிர் இந்த இடத்துக்கு வந்தது போறோம். உயிர் வந்ததோட சொன்னான் ஃபிரௌன், ஆமன்னா பிரபி மூசா வ ஹாரூன், இப்ப நான் இஸ்லாத்துக்கு வார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புடி மண் எடுத்து அப்படியே வாயில் அமுக்கினார். இப்பயா தௌபாக? சக்கராத்த அல்ல சகோதரர்களே தௌபா, சக்கராத்த சிரிக்கும், சக்கராத்த சிரிக்கும். ஏ சரி, இனி அல்லாவை பார்க்க போறது 50 வருஷம் அல்லாக்கு சுஜூது செய்யுது, 60 வருஷம் அல்லாக்கு சுஜூது செய்யுது, 80 வருஷம் அல்லாக்கு சுஜூது செய்யுது, அல்லாவை பார்க்கவே இல்லை அல்லது மன்றாடி எவ்வளவு எல்லாம் செஞ்சோம். இப்ப அல்லாவை சந்திக்க போற சந்தோஷம் அலப்படாது. சக்கராத் சக்கராத்த சிரிக்கும். பிலால் பின் ரபா ரலியல்லாஹு அன்ஹு, சக்கராத் உயிர் பிரிய போது பிலாலுடைய மனைவி வா ஹுஸ்னா வா கர்பா கை செய்தவே கவலே இந்த அழுகிறா மனைவி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏன் அழுகிறாய்? நீ பாட்டு படிக்கிறாங்க சக்கராத் சொன்னாங்க, கதன் அல்கல் அஹிப்பா முஹம்மதன் வஹிப்பா, நாளே நாள் இருக்குதே எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, ரசூலுல்லாவை பார்க்கிற நாள், சஹாபாக்களை சந்திக்கிற நாள். சகோதரர்களே, உயிர் இந்த இடத்துக்கு வந்தாக எங்களுக்கு சாய்ந்தம் வருது விளங்காது, அம்மாந்துறை விளங்காது, நிந்தவுர் விளங்காது, விளங்குறது வேறு. இந்த இடத்துக்கு வந்தாக விளங்குறது சொத்து அல்ல, செல்வம் இல்ல, தானி அல்ல, பூமி அல்ல, பிள்ளைகள் அல்ல, எதுவும் விளங்காது. விளங்கும் சொருக்கம் நரகம் இதெல்லாம் விளங்கும். மலக்குகள் யாரும் மலக்குகளை பார்த்திருக்க மாட்டோம், மலக்குகளை காண மாட்டோம் உலகத்தில். ஆனா உயிர் விடத்துல வந்தா மலக்குகள் விளங்கும், எல்லாமே விளங்கும். எதெல்லாம் மறைஞ்சிருக்கிறதோ அதெல்லாம் தெளிவாக ஆரம்பிக்கும்.